இந்த மீ டூக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து வரவேற்பு இருக்குது. இந்தியாவில் வரலட்சுமி மாதிரி ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. எந்த ஹீரோவுமே ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே அம்மா, தங்கச்சி, மகள், தோழிகள் எல்லாரும் கூட இருக்கும்போது ஏன் வந்து இதை வந்து புறக்கணிக்கிங்க? இது யார் புறக்கணிச்சாங்கன்னு சொன்னாங்க? இல்லை நீங்களே ட்விட்டரில் நீங்கள் கூட போடலையே. சி, ட்விட்டர் என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட்டா? இல்லை ட்விட்டர் என்ன என்னோட வந்து இது வந்து ட்விட்டரில் போட்டால் தான் இவர் வந்து குரல் கொடுக்குறாருன்னா அப்போது வந்து தயவுசெய்து அந்த வகையில் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா ட்விட்டர் இஸ் ஜஸ்ட் அனதர் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம விஷயங்கள், நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறோம். சி, ஒன்னே ஒன்று சொல்கிறேன், மீ டூன்ற அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நாடெங்கும் வந்து பற்றிக்கிட்டு எறியுது. திரும்பவும் சொல்கிறேன், இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சினாரியோ வேர் விமென் ஆர் ப்ரொடெக்டட். சினிமா துறை பொறுத்த வரைக்கும் வந்து அப்பப்போ ஒரு ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேஸ்டிங் கவுச் நடக்குது, கேஸ்டிங் கவுச் இந்த இடத்துல நடக்குதுன்ட்டு. நான் ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராக, நான் ஒரு நடிகனா, எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க நான் நடிகைகள் இந்த இந்த துறையில். நான் வந்து எஸ் ஐ வில் ஸ்டாண்ட் பை எனி ஒன் ஹூ இஸ் ஃபேஸிங் த ப்ராப்ளம் அண்ட் ஐ வில் மேக் ஷுர் தட் தே வில் நாட் ஃபேஸ் த ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர். இது வந்து ஏதோ பதவியில் இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. இட் இஸ் டைம் தே வாய்ஸ் இட் அவுட் அண்ட் இட் இஸ் டைம் வி ஸ்டாண்ட் அப். We are always standing up, but ஒரே விஷயம் என்னென்னா, லெட் இட் நாட் பி அ டிலேட் ஜட்ஜ்மெண்ட். நடந்த இம்மீடியட்டாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கணும். அந்த நடந்த விஷயத்தை இம்மீடியட்டாக சொன்னால் நடக்க வேண்டிய விஷயம் இம்மீடியட்டாக நடக்கும். ஸோ வாய்ஸ் பண்ணல. சி, ஐ ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப். இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து மூணு மெம்பர் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா அமைப்புகளும், நடிகர் சங்கம், பெப்சி, சேம்பர், ப்ரொடியூசர் கவுன்சில். ஸோ வி கோயிங் டு ஃபார்ம் அ விமென்ஸ் கமிட்டி டு என்ஷுர் சேஃப்டி அண்ட் யூனோ விமென்காக வந்து விமென் ஆர்டிஸ்ட், அது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து சீனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் இருக்கலாம், எல்லோருக்கும் வந்து அந்த ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் டு மேக் ஷுர் தட் தே ஆர் சேஃப் அண்ட் டு என்ஷுர் தட் தெர் இஸ் சம்திங் கால் யூனிட்டி இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் அதே சமயத்தில் ஒரு விஷயம் நடக்கும்போது நாங்கள்லாம் இருக்கோன்றது அந்த பெண்மணிகளுக்கு காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் தொடங்க போகிறோம். இல்லை, இட் இஸ் சி, நடிகர் சங்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. ஓகே, நடிகர் சங்கம் வந்து இட் இஸ் தேர் டு மேக் ஷுர் தட் எவ்ரி ஒன் ஆர் சேஃப். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரேன், இது இருக்கலாம், இது இருக்கக்கூடாது, அது நடக்கலாம், அது நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து லெட் அஸ் நாட் கிவ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு அ டவுட். ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் தர் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் சின்மை, சந்தியா மேனன் அண்ட் எவ்ரி ஒன், இன்க்ளூடிங் தனுஷ்ரீ தத்தா, அவங்க எல்லோரும் வந்து முன்னுக்கு வந்து அந்த புகார் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் தான், நடந்த சம்பவம் நடந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை இம்மீடியட்டாக சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி வி ஆர் ஆல் தேர் டு மேக் ஷுர் தட் வில் நாட் ஹேப்பன். ஏன்னா அமலாபால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமலாபால் வந்து ஒரு டான்ஸ் ரிஹர்சல் நடக்கும்போது இம்மீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்த வந்து என்னை இந்த மாதிரி தவறான ஒரு விஷயம்க்காக கேட்குறான், நான் என்ன பண்ணட்டோன்னா முதல்ல அவனை புடிமா, இல்லை நான் ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணணும்னு. வி கைடட், நானும் கார்த்தியும் வி கைடட் அமலா டு மேக் ஷுர் ஷீட் கோஸ் த போலீஸ் ஸ்டேஷன். இம்மீடியட்டாக சங்கத்துலேருந்து அனுப்பி அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி மலேசியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் செஞ்சுருக்கோம். So when something comes to us, we are there for immediate action. Press release kudukka vendiyathu, of course in future we will be giving a press release, but kudukkaadadhu kaaranam vandu adu kutra chaata vekkadinga. Everyone are safe. Keerthi Suresh is safe,
வரலட்சுமி இஸ் சேஃப், எல்லாரும் சேஃப், வெரி சேஃப். நான் இந்த படத்தில் வந்து நான் தைரியமாக சொல்லுவேன், என்னோட சேர்ந்து நடித்த இந்த இரண்டு பெண்மணிகள் மட்டும் இல்லை, நிறைய பெண்மணிகள் நடிச்சிருக்காங்க. யாருமே இங்கே யூனிட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது, நடக்காது. ஏன்னா இட்ஸ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ஃபியர், இட் இஸ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போன்ற பல படப்பிடிப்புகள் வந்து டெஃபினெட்லி வி ஆர் சேயிங் த சேம் திங், வி வாண்ட் டு கிவ் சேஃப்டி டு விமன். சார் நீங்கள் சொன்னீங்க உடனே சொல்லணும் அப்படின்னு, அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. சின்மையை சொன்னாங்க, நான் எனக்கு வந்து 14 வருஷத்துக்கு நடந்தது. நான் ஏன் சொல்லலைன்னா, இவர் வந்து வைரம் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணார், அதுக்கு தலைவராக இருந்தவர் வந்து எக்ஸ்இஎம் கருணாநிதி. அப்போ ஒரு மேடையில் சொன்னார், நான் வந்து பிஎம் ஃபங்க்ஷனில் கூட விட்டு விளையாட்டுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்போ ஏற்பட்ட மேலே ஒரு சாதாரண லேடி எப்படி சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஏங்க, ஒரு பொண்ணு தைரியமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது தொத்திக்கும், ஆண்களுக்கு அதிகமாக தொத்திக்கும். இந்த இரண்டு பெண்கள் வந்து அவங்களோட தைரியம் வந்து நான் கண்ணால் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இப்போ சின்மை வந்து எனக்கு ஒரு கேரியரை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். ஐயோ, இவர் வந்து இந்த மேடையில் பல ஜாம்பவங்களோட சேர்ந்து பார்த்துருக்கோம், ஸோ கண்டிப்பாக வந்து அனைத்து ஜாம்பவங்கள் வந்து இவங்களை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரவே கூடாது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், நாட் ஜஸ்ட் ஃபார் சின்மை. ஐ எம் சேயிங் சின்மையினால இது சின்மை ஃபெல்ட் தட் இஃப் திஸ் கம்ஸ் அவுட் மேபி ஃபியூச்சரில் ஆல் த இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்காதுன்றது ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. It is only to bring about awareness. Me too is to bring about awareness that all of them are there as a chain reaction to be united against in the sexual harassment. Section 201 irukku. Being silent when a crime happens and witness and irukkira aadhaayangal vandu neenga moodi marikkirade or crime. Section 201 innu onnu irukku. Idhu na crime nu na sollala, but அதான் சொல்கிறேன். இம்மிடியட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எப்படி அமலாபாலுக்கு வந்து இம்மிடியட் ஜஸ்டிஸ் கிடைச்சதோ அதே போன்ற ஜஸ்டிஸ் டெஃபினட்டாக கிடைக்கும் தான் நான் சொல்கிறேன். சார் அப்புறம் இன்னொன்று, ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்கலாம் குற்றமற்றவர் அப்படின்னு நிர்வகிக்கிற வரைக்கும் அவங்க கூட நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. வைரமுத்து மேலே இப்படி ஒரு வந்திருக்கு. சினிமையை மாத்திரமில்ல, 4-5 பெண்கள் ஹாஸ்டல் பெண்கள் சொல்லியிருக்காங்க. அவர் கூட தமிழ் சினிமா வந்து தொடர்ந்து கண்ணியமா அவர் ஒன்று கேட்டிருந்தேன். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பாட்டு பாட்டிலிட்டுப்பார், ஹீரோக்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டா இருப்பாங்களா, எங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்காங்க. அவருக்கு நான் கோஆப்ரேஷன் வருமா அவங்களோட முடிவு என்ன? நான் கோஆப்ரேஷன் நாங்கள் கொடுக்கறது முன்னாடி இது ப்ரூவ் ஆகி உண்மையிலே அதுக்கு அது அது வந்து உண்மையா இல்லையா அது ப்ரூவ் ஆகுறது, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இட் கோஸ் டு அந்த குறிப்பிட்ட ஒரு செக்ஷனில், இட் கோஸ் டு கோர்ட், இட் கோஸ் டு போலீஸ் ஸ்டேஷன். எங்களை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, த லா. See, we are all abiding by the law. நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் தான். நான் கோஆப்ரேஷன் அப்படின்ட்டு இமீடியட்டாக போட்டுடலாம். எல்லாத்தையும் அலசி பார்த்து எல்லாமே வந்து கரெக்டாக ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அப்போவும் நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க போகிறது இல்லைல்ல. ஸோ தெர் இஸ் அ டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். இதெல்லாம் வந்து ப்ரூவ் ஆகிறதுக்கு தெர் இஸ் அ டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், திரும்பவும், இட் இஸ் பெட்டர் இஃப் இட் இஸ் டோல்ட் இம்மீடியட்லி ஸோ தட் தே வில் கம் டு நோ. தொடர்ந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து படங்கள் எடுக்கப்பட்டு சென்று ஃபாரன்சிக் அனலிசிஸ் வந்தது. ஸோ தயாரிப்பாளர் சங்கமாக வி டிசைடட் வி ஹவ் சென்ட் அ லெட்டர் டு கியூப் ஸ்டேட்டிங் தட், ஏன்னா ஒரு சீஸ் பண்ணிடுவாங்க ப்ரொஜெக்டர், இவங்க உடனே வந்து புது ப்ரொஜெக்டர் போட்டுருவாங்க. மறுபடியும் தொடங்குது, மறுபடியும் வெள்ளிக்கிழமை காலில் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, மறுபடியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், மறுபடியும் அந்த ப்ரொஜெக்டர் சீஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் அடுத்த நாள் வந்து ப்ரொஜெக்டர் போடுறாங்க. இனிமேல் அந்த தியேட்டருக்கு ப்ரொஜெக்டர் போடக்கூடாது. அது அது வந்து ஏற்கனவே, அதாவது தண்டனை எங்கே வேணாலும் நடக்கலாம், ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் நடக்குது ஒரு குற்றம், சாரி ஒரு குற்றம் நடக்கிறது வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம். இட்ஸ் இந்த தியேட்டர் இந்த இடத்துல வந்து நான் இந்த லைட்டை பிடுங்கி வெளில போகிறதுக்குள்ளே என்னை பிடிச்சிருவாங்க, ஏன்னா இட் இஸ் நாட் மை ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தான். ஸோ எஸ், ஆக்ஷன் வில் பி டேக்கன். அது இப்போ போயிட்டு இருக்கு அந்த நடவடிக்கை. கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த தியேட்டருக்கு வந்து நஷ்டஈடு ஏதாவது கேட்குறீங்களா? யா, அது கோர்ட் மூலிமா வந்து அந்த நஷ்டஈடு கேட்டிருக்கோம், கேட்க போகிறோம். ஏன்னா கோர்ட்டு, ஏன்னா அது ரூல் இருக்குது, ஒன்ஸ் ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காம்பன்சேஷன் கேட்டு தான் இந்த அந்த தயாரிப்பாளருக்கு போய் சேர்ற மாதிரி. ஏன்னா இப்போ கேபிள் டிவிலேயே வந்து தவறாக வந்து படங்கள் போடும்போது, யூடியூப்பில் தவறாக படங்கள் போடும்போது நிறைய ஃபைன் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் அந்தந்த தயாரிப்பாளர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவர்
ரமேஷ் நுங்கம்பாக்கம் திரைப்பட இயக்குனர் அவரோட திரைப்படம் வந்து எங்கேயோ காரைக்குடியில் எடுக்கும்போது அந்த கண்டுபிடிச்சி எவிடன்ஸ் கொடுத்து 70,000 ரூபாய் ஃபைன் போட்டு அவங்க ஃபைன் வந்து கொடுத்தது அப்படியே அவருக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எல்லா தியேட்டர்ஸில் அதை லிஸ்ட் போட்டு இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டீங்க, ஓகே வெரி குட். ஆனால் இப்போ திருப்பூர் சுவரணியும் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணி பேசும்போது சொன்னார் வந்து அந்த மாதிரி எதுவுமே எங்கள் தியேட்டர்ஸில் நடக்கவே இல்லை, எங்கேயோ ஒரு தியேட்டர் நடந்திருக்கும், தியேட்டரில் எடுத்ததா அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை நான் சொல்கிறத விட அந்த டாக்குமெண்ட்ஸோ ப்ரூவ் ஆகும்போது நம்மளுக்கு தெரியும்ல. ஏன்னா நான் சொல்கிறது அண்ணன் தப்பான்னு நினச்சி திருப்பூர் சுப்ரமணியன் சொன்னதை நான் தப்பான்னு நினச்சி எதுக்கு அது நீடிச்சுக்கிட்டே போகிறது?